ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஸ்கெட்ச் பென் அண்ட் மார்க்கர்லாம் போட்டு வைக்கிற மாதிரி ஒரு குட்டி மார்க்கர் ஸ்டாண்டாக வந்து பண்ண போகிறோம். இது எதை வச்சு பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்ட் கிராக்கர் பாக்ஸ் வச்சு தான். நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஸ்கெட்ச் அண்ட் மார்க்கர் ஸ்டாண்ட் வந்து எப்படி ஈஸியாக பண்ணுறதுங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி ரிவ்யூ சைடில் எடுத்துருக்கிற கிராக்கர் பாக்ஸ் வந்து இது தான். இதோட நீளம் பார்த்திங்கன்னா மொத்தம் 18 சென்டிமீட்டர், அகலம் பார்த்திங்கன்னா மொத்தம் 8 சென்டிமீட்டரு. நம்ம இதை வந்துட்டு மார்க் பண்ணி ரெண்டாக வந்து பார்ட்டிஷன் போட்டுக்க போகிறோம். அதுக்கு பிறகு தான் நம்மளால் மார்க்கர் ஸ்டாண்ட் வந்து ரெடி பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்ம இதை ரூலரை வச்சு ஈவனாக ரெண்டு பார்ட்டிஷனுக்கும் கரெக்டாக வர்ற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தம் 16 சென்டிமீட்டருங்கிறனால நமக்கு ரெண்டு சைடும் ஈவனாக 8 சென்டிமீட்டர் வந்துட்டு வரும். நான் இந்த பாக்ஸை 3 சைடு மட்டும் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா இதை நம்ம ரெண்டாக வந்து பார்ட்டிஷன் போட போகிறனால நம்ம 4 சைடும் கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 3 சைடு மட்டும் கட் பண்ணால் போதும். நான் ஃபஸ்ட்டு நைஃப் வச்சு நல்லா வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ தான் நம்ம சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணுறப்ப உள்ளே வந்து ஈஸியாக வந்துட்டு சிசர் நுழையும், ஈஸியாகவும் நம்ம கட் பண்ணலாம். இப்போ சிசரை வச்சு நம்ம 3 சைடும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நைஃப் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிசர் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு சிசரும் உள்ளே போகும், எந்த ஷேப்பும் இல்லாமல் ஈவனாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த மாதிரி தான் வந்து கிடைக்கும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இந்த ரெண்டு பார்ட்டிஷனும் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு. நம்ம இதை இப்படியே வச்சு தான் வந்து நம்ம இதை மேக் பண்ண போகிறோம். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணுறப்ப பாக்ஸ் எந்த பக்கமும் பெருசாகவும் சின்னதாகவும் ஆகாமல் ஈவனாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ரெண்டு பார்ட்டிஷனையும் ஒன்றா வந்து க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸை நம்ம ஒட்டிக்கிட்டால் தான் அதுக்கு பிறகு மேலே ஃபோம் ஷீட் ஓட்டுறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக க்ளூ போட்டு ஒட்டிக்கிறோமோ அந்தளவுக்கு வந்துட்டு இது லைஃப் வரும். நம்ம வந்துட்டு உடனே இதை தூக்கி போட போகிற விஷயம் கிடையாது. நம்ம ரெகுலர் யூஸ்க்காக நம்ம பண்ணுறதுனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பார்த்து பண்ணணும். நமக்கு ரொம்ப நாள் வந்துட்டு ஒரு லைஃப் வரும். இப்போ நம்ம ரெண்டு பார்ட்டிஷனையும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம ப்ரௌன் கலர் A4 சைஸ் ஷீட் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். ஏன் நம்ம ப்ரௌன் கலர் வந்து எடுத்துருக்கோன்னா, நம்ம ஸ்கெட்ச் அண்ட் மார்க்கர் ஸ்டாண்ட் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஒருவேளை ஏதாச்சும் ஒரு ஸ்கெட்ச் ஓப்பன் பண்ணாலோ, ஓப்பன் ஆகி உள்ளே இருந்தாலும் நமக்கு அதில் பட்ட அந்த அளவுக்கு கரையாக தெரியாது. அதனால தான் நான் ப்ரௌன் கலரில் வந்துட்டு பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போ உள் பக்கம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கவர் ஆகிற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ப்ரௌன் கலர் ஷீட் வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம உள்ளே ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோன்னா வெளியே அதுக்கப்புறம் நம்ம ஒட்டுறப்ப நமக்கு எந்த அளவுக்கு கஷ்டமும் இருக்காது. ஈஸியாக வந்து வெளி ஒர்க் வந்து பண்ணி முடிச்சிடலாம். உள்ளே இந்த மாதிரி பேப்பர் ஒட்டுறனால நமக்கு லுக் வைஸ் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். பேப்பர் ஒட்டாமல் கூட நம்ம பண்ணலான்னா அந்த அளவுக்கு வந்துட்டு லுக் இருக்காது. இதே நம்ம பேப்பர் ஒட்டி சைடெல்லாம் நம்ம கவர் பண்ணிட்டோம்னா பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா லுக்காக இருக்கும், கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். நம்ம இப்போ இந்த பேப்பர் வச்சு கவர் பண்ணுறதுனால எந்த பக்கமும் வந்து நமக்கு அசிங்கமாக தெரிய போகிறதில்ல. நமக்கு இந்த மார்க்கர் ஸ்டாண்ட் வந்துட்டு லைஃப்பும் நல்லா கொடுக்கும். நம்ம இதே மாதிரி ரெண்டு பார்ட்டிஷனையும் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெண்டு பார்ட்டிஷன்லையும் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நான் ரெட் கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட் வந்து எடுத்திருக்கேன் வெளிப்பக்கத்துக்கு. இதோட நீளம் அகலம் பார்த்தீங்கன்னா, நீளம் வந்து 16 சென்டிமீட்டர், அகலம் வந்து 8 சென்டிமீட்டர். இது பாக்ஸோட வெளியே வந்து நம்ம ஃபெவிக்ரில் க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணி கிளிப் போட்டு விட்டுட்டோன்னா ஒரு 1/2 hourலேயே நமக்கு நல்லா காஞ்சி ரெடி ஆகிடும். நான் இப்போ க்ளூ அப்ளை பண்ண பார்த்தீங்களா, மேலே வச்சுட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டால் போதும். நான் வந்து மொத்தம் இந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட் 2 பீஸாக வந்து எடுத்திருக்கேன். 2 பீஸுமே ஒவ்வொரு பீஸும் 2 பக்கம் வந்து கவர் ஆகும். நான் வந்து A4 சைஸில் வந்து கிளிட்டர் பேப்பர் எடுத்தனால எனக்கு இந்த மாதிரி பீஸ் போட முடிஞ்சது. உங்களுக்கு பெரிய சைஸில் ஃபோம் ஷீட் கிடச்சிச்சின்னா நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒட்டிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு கார்னர்லேயும் வந்து நான் கிளிப் போட்டு விட்டுக்கிறேன். கிளிப் போட்டு விட்டுறப்ப நமக்கு ஈஸியாக வந்து ரெடி ஆகிடும், எந்த ஷேக்கும் ஆகாமல் ஈவனாக இருக்கும். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் பக்கத்துலேயும் க்ளூ அப்ளை பண்ணி
கிளிட்டர் ஃபோம் ஷீட் ஒட்டி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பண்ண அதே மெத்தட் தான், க்ளூ அப்ளை பண்ணி விட்டுட்டு ஃபோம் ஷீட்டை மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிப் போட்டுட்டோன்னா ஹாஃப் அன் அவரில் நமக்கு காஞ்சி வந்து ரெடி ஆகிடும். நான் ஏன் இதில் வந்து ரெட் கலர் கொடுத்தேன்னா, நான் ஏற்கனவே வாட்டர் மெலன் பென் ஸ்டாண்ட் வந்து பண்ணியிருந்தேன் இல்லையா ரெட் கலரில், ஓகே அதுக்கு மேட்சிங்காக இருக்கட்டும்ங்கிறதுக்காக நான் வந்து ரெட் கலரில் வந்து இந்த மார்க்கர் ஸ்டாண்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். வாட்டர் மெலன் பென் ஸ்டாண்ட் வீடியோ பார்க்காதவங்களுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் அது நல்ல வேல்யூபிளான கமெண்ட் கொடுங்க. இப்போ வந்து நம்ம எல்லா சைடும் வந்து கவர் பண்ணி எடுத்துக்கிட்டோம், நம்ம இந்த மாதிரி கிளிப் போட்டு விட்டோன்னு ரொம்பவே ஈஸியாக வந்து காஞ்சி ரெடி ஆகிடும். நீங்களும் இந்த மாதிரி வேஸ்ட் கார்ட்போர்ட் பாக்ஸ்லாம் வச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளே செஞ்சு யூஸ் பண்ணுறப்ப அதில் கிடைக்கிற திருப்தி வந்துட்டு ரொம்பவே பெருசு. நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த கார்ட்போர்ட் பாக்ஸுக்கு ப்ளூ கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ப்ளூ கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா நான் ரூலரோட 15 சென்டிமீட்டர் ரூலரோட அதே அளவில் வந்து நான் எடுத்துக்க போகிறேன். நீளம் வந்து பார்த்திங்கன்னா 15 சென்டிமீட்டரும் அகலம் வந்து 2.5 சென்டிமீட்டரும் எடுத்துக்க போகிறேன். எனக்கு இது 4 சைடுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக பிளெயினாக இந்த மாதிரி தான் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இதுவே வந்துட்டு பார்க்குறதுக்கு லுக் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதில் க்ளூ அப்ளை பண்ணி எல்லா பக்கமும் வந்து கவர் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளான டிசைன் தான், இதுக்கு நம்ம ரொம்ப ஹெவி ஒர்க் எதுவுமே போட வேண்டியதில்லை. நம்ம கட் பண்ணி அப்படியே க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ண வேண்டியது தான். எக்ஸஸாக இருக்கிற எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம ஃபெவிக்ரில் கம் யூஸ் பண்ணுறதுனால சீக்கிரமாகவே ஸ்டிஃபாகவே ஒட்டிக்கும். நம்ம ரொம்ப ரொம்ப நேரம் அதை பிடிச்சிருக்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோன்னா ஈஸியாக வந்து ஒர்க் வந்து முடிஞ்சிடும். இப்போ நான் 4 சைடு வந்துட்டு ஒட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் 4 பக்கமும் ஒட்டி கவர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள் பாக்ஸ் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் தான் வந்திருக்கு. இனிமேல் நம்ம வந்து அடிப்பக்கத்துக்கு வந்து ஃபோம் ஷீட் வந்து ஒட்டணும். இப்போ நம்ம எல்லா பக்கமும் ஃபோம் ஷீட் வந்து கவர் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம அடிப்பக்கத்துக்கு நம்ம அதேமாரி கவர் பண்ணணும், இல்லைன்னா அடிப்பக்கம் மட்டும் பார்க்க அசிங்கமாக இருக்கும். நம்ம அடிப்பக்கமும் இதேமாரி கவர் பண்ணிட்டோன்னா ரொம்ப நாள் லைஃப் இருக்கும். அதனால் நான் அடிப்பக்கத்துக்கும் ரெட் கலர் ஃபோம் ஷீட் வந்து எடுத்து அதையும் இந்த மாதிரி க்ளூ போட்டு ஒட்டி எடுத்துக்க போகிறேன். நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து அடிப்பக்கம் ஒட்டுறப்ப நமக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்து வேலை முடிஞ்சிடும். ஜஸ்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மேலே ஃபோம் ஷீட் ஒட்டி விட்டுட்டு மேலே வந்து வெயிட் வச்சு விட்ருங்க. வெயிட் வச்சு விட்டுட்டோன்னா ரொம்பவே ஸ்டிஃபாக வந்து நமக்கு கிளிட்டர் ஃபோம் ஷீட் வந்து பிடிச்சிரும். நம்ம சைடுக்கெலாம் வந்து அவ்வளோ தூரம் வந்து வெயிட் போட்டு நம்ம பிடிக்கணும்னு அவசியம் இல்லைன்னா அடிப்பக்கம் வந்துட்டு நமக்கு வெயிட் போட்டு வச்சா தான் நமக்கு வந்து லுக் வைஸ் நல்லாயிருக்கும், ஈவனாகவும் இருக்கும். நம்ம வெயிட் போடுறனால எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கும். இப்போ நான் இதெல்லாம் மேலே வெயிட்டுக்காக மொபைல் ஃபோன் வச்சு தான் வெயிட் போட்டுக்க போகிறேன். பாருங்கள் இப்போ நம்மளோட ஸ்கெட்ச் அண்ட் மார்க்கர் ஸ்டாண்ட் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா. உள் பக்கம் வந்துட்டு நம்ம ப்ரௌன் கலர் ஷீட் ஓட்டிருக்கனால லுக்கு பார்க்கவே நல்லா இருக்குது. வெளிப்பக்கமும் அதே மாதிரி ரெட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் கொடுத்துருக்கனால நல்லாவே இருக்குது. பாருங்கள் பாக்ஸோட ஃபுல் வியூ வந்துட்டு இது தான். உங்களுக்கு இந்த பாக்ஸ் வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ் வச்சு வீட்டிலே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸ் வந்து கொடுங்க.